ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமர்கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விமான பணிப்பெண்கள் தங்களோட ஒரு கையை முதுகுக்கு பின்னால் மறைச்சி வச்சுருப்பாங்க. அது ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே நம்ம விமானத்தின் கேபினுக்குள் செல்லும்போது நம்மை விமான பணிப்பெண்கள் வரவேற்பாங்க இல்லையா? அந்த வகையில் பணிப்பெண்கள் அனைவருமே தங்களின் கையை முதுகுக்கு பின் மடித்து வைத்திருப்பார்கள். அதை நாம் பார்த்திருப்போம். நீங்கள் எப்போது விமானத்தில் பயணம் செய்தாலும் சரி, இந்த விமான பணிப்பெண்களின் இந்த செய்கையை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் அதை கவனித்திருந்தால், அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் இல்லையா? விமான பணிப்பெண்கள் தங்களின் கையை முதுகுக்கு பின்னால் மடித்து வைத்திருப்பதன் காரணத்தை தான் இன்றைய தொகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விமான பணிப்பெண்களின் வேலை பல்வேறு பொறுப்புகள் நிரம்பியது என்பது நம்ம எல்லோருக்குமே நிச்சயமாக தெரிந்திருக்கும். விமானங்கள் நேர்த்தியாக இருப்பதை உறுதி செய்வது, பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது என அவர்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்குதுங்க. ஒரு கையை தங்களோட முதுகுக்கு பின்னால் வைத்திருப்பதும் அவர்களுக்கான பொறுப்புகளில் ஒன்றுதான். எளிமையாக சொல்வதென்றால், அவர்கள் தங்கள் கையில் கவுண்டர் ஒன்றை மறைத்து வைத்திருப்பதுதான் இதற்கு காரணங்க. ஸ்கேன் செய்யப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையுடன் விமானத்தில் ஏறிய பயணிகளின் எண்ணிக்கை ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்காகவே இந்த கவுண்டரை விமான பணிப்பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் விமானங்களில், குறிப்பாக பிஸியான விமானங்களில் உள்ள பயணிகளின் தெளிவான எண்ணிக்கையே அவர்களுக்கு தெரிய வரும். ஆனால் எவ்வித தொந்தரவு அல்லது சங்கடமும் இல்லாமல் பயணிகளின் எண்ணிக்கையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த விமான பணிப்பெண்கள் கவுண்டர்களை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு பயணியும் புதிதாக விமானத்தில் ஏறும்போது அவர்கள் இந்த கவுண்டரை ஒரு முறை கிளிக் செய்து கொள்வார்கள். இதன் மூலம் இறுதியில் அவர்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான எண்ணிக்கை கிடைக்கும். இந்த கவுண்டர்கள் கைக்கு அடக்கமாக சிறிதாகத்தாங்க இருக்கும். சில சமயங்களில் பயணிகள் விமானத்தில் ஏறும்போது எண்ணிக்கை கணக்கிடப்படும். அப்போது விமான பணிப்பெண்களின் ஒரு கை பின்னால் மடித்து வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் சில சமயங்களில் பயணிகள் இருக்கையில் அமர்ந்த பிறகு எண்ணிக்கை கணக்கிடப்படும். அப்போது இந்த விமான பணிப்பெண்கள் ஒரு கையை முதுகுக்கு பின்னால் மடித்து வைத்து கொண்டே நடந்து செல்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் சில விமானங்களில் பயணிகள் ஏறும் போதும் இருக்கையில் அமர்ந்த பிறகும் என இரண்டு முறை எண்ணிக்கையை கணக்கிடப்படுவாங்க. அதனால தான் இந்த பணிப்பெண்கள் வந்து தன்னோட முதுகுக்கு பின்னாடியே அந்த கவுண்டர் இருக்கக்கூடிய அந்த கையை வந்து பின்னாடி வச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா, அடுத்த முறை நீங்கள் விமானத்தில் செல்லும்போது முதுகுக்கு பின்னால் மடித்து வைக்கப்பட்டிருக்கும் விமான பணிப்பெண்களின் கைகளை நன்றாக கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் சிறிய கவுண்டரை கைக்குள் வைத்து கொண்டு கிளிக் செய்து கொண்டே இருப்பதை நீங்கள் அப்போது தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.